welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகளிர் உரிமை தொகை ஸ்கீம்ன்றதனா ஒரு முக்கியமான அப்டேட் நான் சொல்லப் போறேன். சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து எங்க கொடுக்க போறாங்க அப்படி நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ பாத்தீங்கன்னா பிப்ரவரி 3ஆம் தேதி இன்னைக்கு சோ பாத்தீங்கன்னா இந்த வாரம்க்குள்ளே வந்து புதிய விண்ணப்பம் வந்து கொடுக்க போற அந்த தேதியை வந்து அறிவிச்சிருவாங்க ஆபீஷியலா கவர்மெண்ட் சைடுல இருந்து அண்ட் இந்த திட்டத்திற்கு பாத்தீங்கன்னா குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலை கடை அமைந்திருக்கும் அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் வந்து தரப்படும் அப்படினு தெள்ள தெளிவா கவர்மெண்ட் சைடுல இருந்து கொடுத்திருக்காங்க அபிஷியலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடுல இருந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க இந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன மாசத்துல இருந்து வந்து அனுப்பிட்டு இருக்காங்க அதாவது புதிய விண்ணப்பம் தர போறோம் அப்படினு ஜனவரி மாதம் வந்து அமைச்சர் தென்னரசு அவர்கள் வெளியிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க இது அபிஷியலா கவர்மெண்ட் சைடுல இருந்து மெசேஜ் வந்ததுதான் நான் உங்ககிட்ட வந்து ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்கேன் TN government அப்படிங்கிற பேர்ல மெசேஜ் வந்து அனுப்புறாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து வந்திருந்துச்சு இத தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு யாருக்குலாம் வந்திருக்கோ அவங்களுக்குலாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையில வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்க தகுதி இருக்கும் பட்சத்துல தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க வீடியோ கிளிப்பு ஒன்னு கூடவே சேர்த்து அனுப்பி இருந்தாங்க நான் அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் வாய்ஸ் எஃபெக்ட் மட்டும் நான் வேற மாதிரி கொடுத்திருக்கேன் மக்களின் பேராதரவுடன் தேர்தலில் வென்று ஆட்சிக்கு வந்தாலும் எளிய முறையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் திரு முத்துவேல் கருணான அங்கீகாரம் வழங்க மகளிருக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கல்லூரி மாணவர் தம் திறன் மேம்பாட்டுக்காக சிறப்பு பயிற்சிகளை அளித்து வருகிறது நான் முதல்வன் திட்டம் ஏழை எளியோரின் நலிவு நீக்க மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2 லட்சம் பேரை காப்பாற்றிய இன்னுயிர் காப்பு நம்மை காக்கும் இதுதான் இந்த வீடியோ நாங்க கிட்ட இப்ப நான் ஷேர் பண்ணனா இந்த மாதிரி தான் வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அடுத்தடுத்த மெசேஜ் வந்து என்ன அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறதும் நான் அபிஷியலா உங்களுக்கு நான் என்னோட வீடியோல வந்து ஷேர் பண்றேன் அண்ட் முக்கியமான இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை மானிய திட்டத்தை நீடிப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதன் காரணமாக ரேஷன் அட்டைதாரர்கள் சர்க்கரையை மானிய விலையில் பெறலாம் ஆனால் இது சிலருக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் எதுக்கு இந்த இடத்துல நான் ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்து ஆட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் மகளிர் உரிமை தொகைக்கும் ரொம்பவே வந்து சம்பந்தம் இருக்கு ரேஷன் கார்டு மூலயமா தான் நம்ம வந்து மகளிர் உரிமை தொகையும் நம்ம அப்ளை பண்றோம் ஸோ அதனால இதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தி யோத்தியா அன்னை யோஜனா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1.89 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் அட்டைகள் மூலம் வழங்கப்படும் மானிய சர்க்கரை திட்டம் 2 ஆண்டுக்கு படுவதாக அரசு அறிவித்துள்ளது இந்த சலுகை மார்ச் 31, 2026 வரை நீடிக்கப்பட்டுள்ளது பிடிஎஸ் அல்லது ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்படும் சர்க்கரை மானிய திட்டத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஒப்புதல் மூலம் ஏஏடி குடும்ப அட்டைகளுக்கு ரேஷன் கடைகள் மூலம் மாதம் 1 கிலோ சர்க்கரை மானிய விலையில் கிடைக்கும் அதன்படி 1 கிலோ சர்க்கரைக்கு 18.50 பைசா ரூபாய் மானியமாக வழங்கப்படும் மானிய திட்டம் நீடிப்பின் மூலம் சுமார் 1.89 கோடி ஏஏஒய் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் மூலம் மிக குறைந்த விலையில் சர்க்கரை விநியோகிக்கப்படும் எனவே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் மத்திய அரசு இலவச ரேஷன் அரிசி வழங்கி வருகிறது இதன் மூலம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் இலவச அரிசி வழங்கப்படுகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டோன்ட் ஃபோர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் டச்சிங்